கடந்த 2-3 நாளாகவே நடிகர் சூர்யா அவர்களுடைய கல்விக் கொள்கை பற்றின பேச்சு கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். சீமான், பா ரஞ்சித், இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கருத்தை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றிருக்காங்க. மக்கள் நீதி மையத்துடைய கமலஹாசன் அவர்களும் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றிருக்காரு. இது தேவையான கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சில பேர், பாஜகவை சேர்ந்த எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன நடிகர் சூர்யா அவர்கள் சர்ச்சையா பேசிட்டாரு, என்ன மாதிரி கேள்விகளை அரசாங்கத்துக்கு எதிராக கேட்டாரு அப்படின்னு இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அவர்களுக்காக சூர்யா அவர்கள் கேட்ட 10 கேள்வியும் இப்ப நம்ம பார்க்கலாம். 30 கோடி மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்ற ஏன் இத்தனை அவசரம்? 3 வயது குழந்தையால் எப்படி 3 மொழி படிக்க முடியும்? நாட்டில் 1848 பள்ளிகள் மூடப்பட போகின்றதே, இதற்கு பதில் என்ன? கல்வியில் சிறந்த நாடுகளில் 8ஆம் வகுப்பு வரை எந்த தேர்வும் இல்லை என்கிற நிலையில் 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு என்பது எப்படி சிறந்த கல்வியாகும்? நுழைவுத் தேர்வு, பொதுத் தேர்வு, தகுதித் தேர்வு, நீட் தேர்வு என்று மாணவர்கள் தொடர்ந்து தேர்வை எழுதி கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கையை படிப்பது எப்போது? 180,000 அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியதில் ஒருவர் மட்டுமே பாஸ் என்றால் இதை எப்படி பார்ப்பது? 50,000 கல்லூரிகள் 12,000 குறைக்கப்படுவதும் கோச்சிங் சென்டர்கள் அதிகரிப்பதும் தான் புதிய கல்விக் கொள்கையா? சுமார் 80 லட்சம் ஆசிரியர்களை கொண்ட இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கையை ஒரே ஒரு ஆசிரியர் அமைப்பும் ஒரே ஒரு மாணவர் அமைப்பும் சேர்ந்து தீர்மானிப்பது எந்த விதத்தில் நியாயம்? விதவிதமான கல்வி முறைகளை வைத்துக்கொண்டு தேர்வு மட்டும் பொதுவானது என்பது எப்படி சரியாகும்? எதிர்கால தலைமுறையின் தலையெழுத்து எழுதப்படும் நேரத்தில் நாம் இன்னும் விழிப்படையாமல் இருக்கிறோமே ஏன்? இதுதான் அவர் கேட்ட 10 கேள்விகள். இதனால தான் அவர் சர்ச்சைக்குரிய நபராக மாறியிருக்காரு. இதனால தான் அவருடைய பேச்சு எதிர்ப்பும் வரவேற்பும் பெற்றிருக்கு. இந்த நிலையில தான் கல்விக் கொள்கை பற்றிய தன்னுடைய பேச்சுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, குறிப்பா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து ப்ராப்பரா ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, வணக்கத்திற்குரிய திரு கமலஹாசன் அவர்களுக்கு வணக்கம். கல்விக் கொள்கை தொடர்பான என் கருத்துக்கு வந்த எதிர்வினைகளுக்கு எதிராகவும் எனக்கு ஆதரவாகவும் குரல் எழுப்பிய தங்களுக்கும் தங்களின் மக்கள் நீதி மையம் அமைப்பிற்கும் நன்றிகள். திரையுலகில் என் போன்ற பல கலைஞர்களுக்கு முன் உதாரணமாக விளங்கும் தங்களின் ஆதரவு கல்வி பணியில் தொடர்ந்து தீர்க்கமாக செயலாற்ற ஊக்கம் அளிக்கிறது. தங்களின் தார்மீக ஆதரவிற்கு மீண்டும் என் நன்றிகள். அன்புடன் சூர்யா அப்படின்னு போட்டிருக்காரு. நடிகர் சூர்யா அவர்கள் எப்பொழுதும் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர் தான். அதனால தான் கல்விக் கொள்கை தொடர்பான தன்னுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்ப்பு நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம், ஆனா மாணவர்களுக்கும் மக்களுக்கும் குறிப்பா ஏழை மாணவர்களுக்கும் இது அத்தியாவசியமான ஒன்று. ஆதரவு கொடுக்கிற அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்றாரு. நீங்க நடிகர் சூர்யா அவருடைய கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெளியில வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து எனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு பேசிட்டு இருந்தோம், சரிங்களா? உண்மையிலேயே அந்த நேரத்துல ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கா வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கும் போன் அடிச்சா ஒரு பயிலுமே எடுக்கல.